வெல்கம் டு மருமகள் கிச்சன். இன்னைக்கு வீடியோல வந்து என்னோட ஹெல்த்தி குக்வேர் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறீங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸா நான் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி சேர்த்துனது. இதுக்கு வந்து இப்போ ஸ்டாக் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஆன்லைன் பர்ச்சேஸ் லிங்க் கொடுக்குறேன். ஒரு சிலது வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிருக்கலாம். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்க நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணது. உங்ககிட்ட நிறைய குக்வேர்ஸ் இருக்கு, அது வந்து நீங்க டெய்லியுமே யூஸ் பண்றீங்க, அதுல வந்து பெஸ்ட் எதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அப்புறம் நியூலி மேரிட் புதுசா கிச்சன் செட் பண்றவங்களுக்கு எசென்ஷியல், கண்டிப்பா இது இருந்தே ஆகணும்ன்ற குக்வேர் மாதிரி சஜஸ்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் இன்னைக்கு வீடியோ பிளான் பண்ணிருக்கிறது எந்த குக்வேரை நான் எதுக்கு சமையலுக்கு வச்சிருக்கேன், இதுல எனக்கு வந்து ரொம்ப திருப்திகரமா இருந்தது, அதாவது நம்ம வாஷ் பண்றது ஈஸி, மெயின்டைன் பண்றது ஈஸி அப்படின்ற குக்வேர்ஸ் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலான் இருக்கேன். ஸோ இந்த வீடியோவை பார்க்க விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்க வீடியோ கன்யூ பண்ணுங்க, நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா அயன் குக்வேர்ஸ் அண்ட் கேஸ்ட் அயன் குக்வேர்ஸ். ஏன்னா இதுதான் வந்து ரொம்ப ஹெல்த்தி குக்வேரா நாங்க நினைக்கிறது. இதுல சமைக்கும் போது இரும்பு சத்து வந்து நம்ம உடம்புல சேர்றதா சொல்றாங்க, அதுக்காக தான் இப்ப மோஸ்ட்லி நிறைய பேர் இது வந்து வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இது வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண உடனே இது எப்படி வந்துட்டு வாஷ் பண்ணி சீசனிங் பண்ணணும்னு நான் நிறைய தடவை வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டேன். அந்த வீடியோ லிங்க்கை ஏதோ ஒன்று நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பேசிக்காக அயன் குக்வேருக்கும் கேஸ்ட் அயன் குக்வேருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் இதுதான். இதில் வந்து இரும்பு மட்டும்தான் இருக்கும், வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். கேஸ்ட் அயன் குக்வேர் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். இதில் இரும்பு மட்டும் இல்லாமல் வேறு மெட்டல்ஸும் சேர்த்து, அலாய்ஸ் ஆஃப் மெட்டலாக சேர்த்து இதை வந்து செய்கிறாங்க. ரீசன் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றக்காக. அப்புறம் ஹீட் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம ஒன்ஸ் வந்து இந்த குக்வேர் ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுட்டு சமைக்க ஆரம்பிக்கலாம், கேஸும் மிச்சம் ஆகுது. இதெல்லாம் வந்து நான் சமைச்சப்போ நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்க தான். ஸோ இதில் ஈஸியாக மெயின்டைன் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா கேஸ்ட் அயன் குக்வேர் தான் எனக்கு ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியுது. அயன் குக்வேர்ஸில் இன்னுமே பார்த்தீங்கன்னா நான் ஆயில் அப்ளை பண்ணி வச்சு தான் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணாமல் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரஸ்ட் ஃபார்மேஷன் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் வரைக்குமாவது இந்த மாதிரி நம்ம கன்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம வந்து என்ன அப்ளை பண்ணல அப்படின்னா அது ரஸ்ட்டு வர்றதுக்கு சான்ஸும் இருக்குது. இதுவே கேஸ்ட் அயன்லாம் பார்த்தீங்கன்னா நான் எதுலேயுமே என்ன அப்ளை பண்ணவே இல்லை. ஒரு வாங்கி ஒரு 1 மந்த்துக்கு தான் நம்ம வந்து அந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி வைக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் துருப்பிடிக்கிறது இல்லை. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வீடியோஸில் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, மெயிலும் சென்ட் பண்ணியிருந்தீங்க, இந்த மாதிரி நாங்களும் பர்ச்சேஸ் பண்ணோம், கேஸ்ட் அயனில் வந்து இன்னும் அந்த மாதிரி பிளாக் பிளாக்காக வருது அப்படி கேட்டிருந்தீங்க. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அது கரெக்டாக வாஷ் பண்ணி சீசனிங் பண்ணல. அந்த மாதிரி பிளாக் பிளாக்காக வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் நல்லா ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே வீடியோவில் காட்டின மாதிரி நல்லா சீசனிங் பண்ணி அதுக்கப்புறமா ஆயில் அப்ளை பண்ணி வைங்க. மறுபடியும் எடுத்து சமைக்கும் போது இப்போ ஆயில் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன், இப்போ சமைக்கும் போது மறுபடியும் வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம சமைக்கணும். ஏன்னா இதில் என்ன இருக்கு, அதில் டஸ்ட் இருக்கும், ஏதாவது இன்செக்ட்லாம் அது மேலே ஓடி இருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ வாஷ் பண்ணிட்டு நல்லா ஹீட் பண்ணி அதுக்கப்புறமா சமைக்க ஆரம்பிங்க. அயன் ஆகட்டும் கேஸ்ட் அயன் ஆகட்டும் உங்களுக்கு வந்து சுத்தமாக ஈரப்பதமே இருக்கக்கூடாது. ஒன்ஸ் நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணதுக்கப்புறமா தான் இதை ஸ்டோர் பண்ணணும். நான் வந்து உடனே கேஸ் ஸ்டோவில் வச்சு ஹீட் பண்ணி அந்த ஈரம்லாம் போனதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி பிளாக் பிளாக்காக வந்துச்சு அப்படின்னா நீங்கள் சீசனிங் பண்ணது கரெக்ட் இல்லை. கொஞ்சம் நாளைக்கு வந்து என்ன அப்ளை பண்ணி வச்சு மெயின்டைன் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. எப்போ வந்து அந்த ரஸ்ட் ஃபார்மேஷன் நிற்குது, அந்த பிளாக் வர்றது வந்து நிற்குது அப்படியோ அப்போ வந்து நீங்கள் என்ன அப்ளை பண்ண வேண்டியதில்லை. ஸோ அயன் குக்வேர்ஸ் வந்து காஸ்ட் வைஸ் கம்மியாக இருக்கும், கேஸ்ட் அயன் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஆனால் இது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி, அதாவது ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக இந்த ஸ்கில்லெட் எல்லாம் நம்ம பாஸ் பண்ணலாம். எனக்கு வந்து அமௌண்ட் பிரச்சனை இல்லை, நல்ல குக்வேராக இருக்கணும், எனக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது கேஸ்ட் அயன் தான். எனக்கு விலை கம்மியாக வேணும், நான் வந்து இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அயன் குக்வேர் பர்ச்சேஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து என்னென்ன விதமாக சமைக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன்றதையும் சொல்லிடுறேன். ஸோ அயன் கடாய் வந்து வித் ஹேண்டிலோடு இருக்கிறதுனால மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் பொரியல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன் வாங்கின புதுசில். அதுக்கப்புறமா இந்த மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம்னால இப்போ நான் ஸ்கில்லெட்டில் சமைக்கிறேன். இது வந்து கேஸ்ட் அயன். இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் பொரியல் வந்து நல்லா மொறு மொறு மொறுன்னு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் இதெல்லாம். ஆனால் இதில் வந்து அந்த அளவுக்கு ஹீட் இருக்க மாட்டேங்குது. நம்ம சிம் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி ஆகிறது இல்லை, அப்புறம் கொஞ்சம் வந்து அடி பிடிக்குது. அதே இதில் அந்த மாதிரி ஆகிறதே இல்லை. நான்வெஜ்ஜு, வெஜ்ஜு, பொரியல் எல்லாத்துக்குமே இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் அந்த கேஸ்ட் அயன் ஸ்கில்லெட் தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இந்த பேனும் ஆகட்டும் கடாயும் ஆகட்டும் சேம் பர்பஸ் தான், நம்ம பொரியல் செய்கிறதுக்கு, ஏதாவது கிரேவி கம்மி குவான்டிட்டியில் செய்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இந்த கேஸ்ட் அயன் ஸ்கில்லெட் வாங்கிக்கிறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். நான்வெஜ் ரெசிபிஸும் இதில் சூப்பராக வருது. இதுவும் பார்த்தீங்கன்னா
அயன் தட்கா பேன் தான். இது வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. இதில் நான் எண்ணெயே தடவி வைக்கிறது இல்லை. ஆக்சுவலி இதில் வந்து நான் எண்ணெயே தடவலை. ஆனாலும் இது வந்து அவ்வளோ துரு பிடிக்கிறது இல்லை. ஒரு சில ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் அப்ளை பண்ணி தான் வைக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. ஒரு சிலதை நம்ம அப்படி தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. அடுத்ததாக ரெகுலராக நான் யூஸ் பண்ணுற கேஸ்ட் அயன் குக்வேரில் வந்து ஒன்று பணியாரக்கல், ஒன்று ஆப்பக்கல், ரெண்டுமே கேஸ்ட் அயன் தான். எனக்கு வந்து இதில் பிளாக் பிளாக்காக வர்றதே கிடையாது. நீங்கள் தான் இந்த மாதிரி சொல்கிறீங்க. நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இப்போ சப்போஸ் இதுக்கு வந்து இப்போவும் ஸ்டாக் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். இந்த பக்ரி டவா அப்படின்றது இப்போ ரீசெண்டாக நான் பர்ச்சேஸ் பண்ணது. இது வந்து அயன் கேஸ்ட் அயன் கிடையாது. ஆனால் இது வந்து ஒரு ஸ்மூத் ஃபினிஷிங்காக வந்துருந்துச்சு. இது வந்து நம்ம சீசனிங் பண்ணவே தேவையில்லை அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. பட் இருந்தாலும் நான் சீசனிங் பண்ணி தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இதில் வந்து நடுவில் ஏதோ பிளாக்காக இருக்குன்னு எதுவும் வாஷ் பண்ணாமல் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். ஆனால் அதில் வந்து கையிலலாம் ஒட்டுறது இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரோட்டி அப்புறம் பரோட்டா வகைகள், ஸ்டஃபுடு பரோட்டா இதெல்லாம் செய்யலாம். நார்த் இந்தியாவில் இந்த மாதிரி டவா தான் யூஸ் பண்ணுறதா நீங்களே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் இதெல்லாம் வந்து ஈஸியாக வரும். நான் இதில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரையெல்லாம் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருந்தேன். அதே மாதிரி முட்டை கொத்து பரோட்டா செஞ்சுருந்தேன். சூப்பராக வந்துச்சு. இதில் வந்து கான்கேவாக இருக்கிறதுனால எண்ணெய் கம்மியாக தான் வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ ஃபிஷ் ஃப்ரைக்கெலாம் பார்த்திங்கன்னா கம்மியாக எண்ணெய் ஊற்றினாலே உங்களுக்கு வந்து மிடிலுக்கு வந்துடும். நம்ம வந்து ஈஸியாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எனக்கு அவ்வளோவா இதில் வந்து ஸ்டிக் ஆகிறதும் இல்லை. அயனாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா அடி பிடிக்கிறதுலாம் ஆகவே இல்லை. இது வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அதான் நான் யூஸ் பண்ண அயன் வெசல்ஸில் இந்த பக்ரி டவா, கான்கேவ் பக்ரி டவா வந்து ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அதுதான் ரெகுலராக என்னோடய வீடியோஸில் எல்லாத்துலேயுமே நீங்கள் கேட்குற ஒரு விஷயம், உங்களுக்கு மட்டும் தோசை எப்படி மொறுமொறுன்னு வருது. கேஸ்ட் அயனில் தோசைகள் வாங்கிக்கோங்க. நல்லா சீசனிங் பண்ணுங்கள். நான் வந்து சீசனிங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். பண்ணதுக்கப்புறமா தோசை மட்டுமே இதில் செஞ்சீங்க அப்படின்னா எப்போவுமே தோசை உங்களுக்கு மொறுமொறுனே வரும். சப்பாத்தி ரோட்டி செய்கிறதுக்கு இந்த மாதிரி தனியாக இன்னொரு கேஸ்ட் அயன் வித் ஹேண்டிலோடு வச்சுருக்கேன், டவா. இது பார்த்தீங்கன்னா நான் வந்து சப்பாத்தி செய்கிறது, ரோட்டி செய்கிறது, ஆம்லெட்டு இதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து சப்பாத்தியை வந்துட்டு தோசைக்கல்லில் செஞ்சீங்க அப்படின்னா மறுபடியும் நெக்ஸ்ட் டைம் தோசை ஊற்றும்போது தோசை வராது. சப்போஸ் ஒட்டிக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி எண்ணெய் போட்டுட்டு லைட்டாக அந்த சாறு வெங்காயச்சாறு படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு தோசை ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒட்டாமல் வரும். இது வந்து பேசிக்கான டிப் தான். ஸோ இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. இப்போ ரீசெண்டாக நிறைய வீடியோஸில் வந்து உங்களுக்கு சப்பாத்தி நல்லா பூரி மாதிரி உப்பி வருது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு ரீசனாக நான் நினைக்கிறது இது வந்து நல்ல ஹெவி பாட்டம் கேஸ்ட் அயன். ஒன்ஸ் இது ஹீட் ஆயிடுச்சுன்னா அந்த ஹீட் அதில் அப்படியே மெயின்டைன் ஆகுது. நம்ம சப்பாத்தி சுடும்போது நல்லா உப்பி வருது. மேபி இதோட குவாலிட்டின்னு நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஸோ எப்போவுமே நீங்கள் தோசைக்கள் தனியாகவும் இந்த மாதிரி சப்பாத்திகள் தனியாகவும் வச்சுட்டீங்க அப்படின்னா ப்ராப்ளம் இருக்காது. இது வந்து நான் கொஞ்சம் ரேராக யூஸ் பண்ணுற கேஸ்ட் அயன் குக்வேர்ஸ் காட்டியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் அயன் குக்வேரில் கிரில் பேன் மாதிரி வாங்கியிருக்கேன். இது வந்து நான் ஃபிஷ்ஷை கிரில் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ரொம்ப ரேராக இருக்கும். ஆனால் இதில் வந்து நான் எண்ணெய் தடவி வைக்கல. ஏன்னா எனக்கு வந்து இதில் ரெஸ்ஃபார்மேஷன்லாம் வரல. இது பார்த்திங்கன்னா இது புதுசாக பர்ச்சேஸ் பண்ண கேஸ்ட் அயன் கடை, புதுசுன்னா ஒரு 3 மந்த்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இதோட சின்ன சைஸ் நான் வச்சுருந்தேன். அது என் தங்கச்சிக்கு கொடுத்ததுக்கப்புறமா இது வாங்கினேன். இது வந்து பல்க் அமௌண்ட்டில் குக் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குழம்பு ரசம்லாம் வந்து பல்காக செய்கிற அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா டீப் ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கெலாம் இது தான் வந்து யூஸ் பண்ணுவேன். பூரி, அப்பளம், வடை சுடுறது இந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும் எடுப்பேன். அதிகப்படியான குக்கிங் இருக்கும்போது மட்டும்தான் இது யூஸ் பண்ணுவேன். இது நான் பர்ச்சேஸ் பண்ணதுலேருந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ஃபார்மேஷனே வரல. அதனால் நான் வந்து இதில் எண்ணெயே பெருசாக தடவி வைக்கல. ரொம்ப நல்லா இருக்குது. இது குவாலிட்டி சைஸ் வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸில் கிடைக்கிது. நான் வந்து இதுக்கு லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து இது பொரியல் செய்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி டீப் ஆயில் ஃப்ரை, குழம்பு, ரசம் எது செய்கிறதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டச் ஓவன் வித் லிட் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேர். எப்பயாவது பிரியாணி செய்யும்போது தான் வந்து இது எடுப்பேன். இதில் கொஞ்சம் எனக்கு ரெஸ்ஃபார்மேஷன் வரனால இன்னுமே நான் ஆயில் அப்ளை பண்ணி தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரெஸ்ஃபார்மேஷன் வந்து நிற்கிற வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஆயில் அப்ளை பண்ணணும். பட் அடிக்கடி யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ரஸ்ட் ஃபார்மேஷன் வரதில்லை. நான் வந்து இது பார்த்திங்கன்னா 6 மந்த்ஸ் ஒன்ஸ் அப்படி தான் எடுக்கிறேன். இல்லை ஒரு தடவை சிக்கன் பிரியாணி பண்ணேன், அப்புறம் ஒரு தடவை ப்ரான் பிரியாணி பண்ணேன். இது வந்து சைஸ் 3 லிட்டர். சின்ன ஃபேமிலிக்கு இது போதும். 5 லிட்டர்ஸ் இருக்கிறது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் வரும். ஆனால் அதில் மேலே லிட்டு வந்து இந்த மாதிரி வராது. இது வந்து ஒரு 2-in-1. மேலே இருக்கிற லிட்டில் பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி வந்து 3/4 குக் ஆனதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அந்த தம் போட்ட பிரியாணி இதில் சூப்பராக வருது. இதே 5 லிட்டர் நீங்கள் வாங்கினீங்கன்னா அது வந்து ஒரு லிட்டு மாதிரி வரும். இந்த மாதிரி உங்களுக்கு வராது. இது வந்து ஒரு கடாயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சின்ன சைஸ் கடாய். ஸோ ஒரு குக்வேர் வாங்கினோம் நமக்கு டபுள் பெனிஃபிட் அப்படின்றனால இது எடுத்தேன். பட் இதில் நான் எதுவும் இனிமேல் சமைக்கலை. நான் வந்து 2 தடவை பிரியாணி
பிரியாணி செஞ்சப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி மட்டும் தான் வச்சேன். அதனால தான் எனக்கு வந்து இதில் ரஸ்ட் ஃபார்மேஷன் வருது. இப்போ சப்போஸ் டெய்லி குக்கிங் இதை நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா இதில் ரஸ்ட் ஃபார்மேஷன் இருக்காது. வந்து எங்கிட்ட இருக்கிற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருக்கிற இந்த எல்லா குக்வேர்ஸுமே ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் செஞ்சது. ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கும் நார்மல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னா அதில் ஸ்டீல் மட்டும் இருக்காது, வேறு மெட்டல்ஸும் இருக்கும். நிக்கல், குரோமியம் இதெல்லாம் ஹெவி மெட்டல்ஸ், அது வந்து கொஞ்சம் டேஞ்சரஸ். அது பார்த்தீங்கன்னா அதோட அளவுகள் வந்து கம்மியாக இருக்கும். அப்படி தான் வந்து குக்வேரை தயாரிப்பாங்க. அந்த குரோமியம் நிக்கல்லாம் யூஸ் பண்ணி தான் தயாரிப்பாங்க. ஆனால் ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் அதோட அளவு கம்மியாக இருக்கும். நம்ம ஹீட் பண்ணி சமைக்கும் போது அதிகப்படியான ஹீட்னால அந்த மெட்டல் வந்து ஃபுட்டு கூட ரியாக்ட் ஆகிடும். அப்படிங்கிறனால தான் இப்போ நிறைய பிராண்டில் வந்து இந்த ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ன்றதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலான்னு பார்த்து வாங்குங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ்லாம் இது ஜாஸ்தியாக இருக்கும். அதுவே நார்மல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ எங்கிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸ்லாம் வந்து நான் டெய்லி யூஸ் பண்ணுறதை ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் இதுக்கு வந்து மெஷர்மெண்ட் கேட்பீங்க. கடாய்க்கெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மோஸ்ட்லி இது வந்து எவ்வளோ வித்து அகலாக இருக்குது, இதில் வந்து எத்தனை பேர்த்துக்கு சமைக்கலாம், இந்த மாதிரி நிறைய ரிக்வஸ்ட் வந்திருக்கு. நான் மோஸ்ட்லி குக்வேர் செலக்ட் பண்ணும்போது மீடியம் சைஸ் தான் வாங்குவேன். மீடியம் சைஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா கம்மியாகவும் குக் பண்ணிக்கலாம், லார்ஜ் குவான்டிட்டி குக் பண்ணிக்கலாம். எங்களுக்கு வந்து மூணு பேர் தான் ஒரு ஃபேமிலியில் அப்படின்றனால நான் அந்த மாதிரி வாங்குறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் வரும், லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ சப்போஸ் கடாய்னா ஸ்மால் மீடியம் லார்ஜ்னு இருக்கும், நீங்கள் அதுபடி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்மாலில் போட்டிங்கன்னா அதுக்கான டைமென்ஷன் வந்துடும். குக்கரில் கூட அப்படி தான் இருக்கும், அதுக்காக சொல்கிறேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர்ஸில் டெய்லி யூஸ் பண்ணுற குக்வேர்ஸ் பற்றி ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். இந்த நாளில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த ஓக் வித் லிட்டு தான். ஹேண்டிலோட வந்திருக்கு, ஒரு கடாய் மாதிரி இருக்குது. இது வாங்கினதுலேருந்து இதில் டெய்லி ஏதோ ஒன்று சமைச்சிறேன். மெயினாக பார்த்தீங்கன்னா பொரியலாம் செய்யலாம். காலையில் ஜீவனுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கான ரெசிபிஸ் நிறைய இதில் நான் செஞ்சு கொடுத்துட்ருந்தேன். அவனுக்காகவே இது வாங்கன்னு வச்சுக்கலாம். இது வித் லிட்டோட வரனால நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் மோஸ்ட் ஆஃப் தி குக்வேர்ஸில் பார்த்தீங்கன்னா இதில் இது வந்து எந்த அளவுக்கு ஹீட்டாக இருந்தாலும் ஹேண்டிலில் வந்து அந்த ஹீட்டு வரதே கிடையாது. அதனால் நம்ம வந்து சமைக்கும் போது இந்த ஹேண்டிலும் வந்து சூடாகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூடு ஆகிறது இல்லை. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இப்போ ரீசெண்டாக அவனுக்காக நான் பர்ச்சேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த சாஸ்பேன் வித் ஹேண்டில். அவனுக்கு வந்து இந்த மாதிரி நூடுல்ஸ் அப்புறம் பாஸ்தா இதில் தான் ரொம்ப பிடிக்கும். இல்லை வேக வச்சு வடிகட்டிட்டு இதுலேயே வந்துட்டு நான் அவனுக்கு வந்துட்டு சமைச்சு கொடுத்துருவேன். ஸோ ஒரே குக்வேரில் வேலை முடிஞ்சிடும் அப்படின்றனால இது பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஸோ டெய்லியுமே பார்த்தீங்கன்னா எய்தர் ஓக் இல்லைன்னா இந்த சாஸ்மெல்லாம் சமைச்சிட்ருக்கேன். இதுவும் இப்போ ரீசெண்டாக நான் வாங்கின மில்க் பேன். இதுவும் ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இது வந்து மோஸ்ட்லி இது எல்லாமே ட்ரைப்ளை. ட்ரைப்ளைனா உங்களுக்கு வந்து மூணு லேயரில் வந்து குக்வேர் செஞ்சுருப்பாங்க. வெளியே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கும், உள்ளேயும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கும், மிடில் வந்து அலுமினியம் வரும். ஏன் மிடில் அலுமினியம் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போதான் ஹீட் வந்து ஈவனாக வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அலுமினியம் வந்து நம்ம இப்போ சமைக்கிறத அவாய்ட் பண்ணுறோம், ஃபுட்டு கூட கான்டாக்ட்லேயும் வர்றதில்லை. அதுதான் வந்து ட்ரை பிளேட். அதனால பார்த்தீங்கன்னா இது நல்லா ஹெவியாக இருக்கும், இண்டக்ஷன்லேயும் வச்சு குக் பண்ணலாம், அடி பிடிக்காது. அதுக்கப்புறமா வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். எனக்கு பெருசாக வந்து இதில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இல்லை. நான் பர்ச்சேஸ் பண்ணுறதுல மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து மேட் ஃபினிஷ் மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்து தான் வாங்குவேன். இந்த மாதிரி ஃபினிஷ் இருக்கிறனால நமக்கு வாஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இது வாங்கினதுலேருந்தே டெய்லி இதில் தான் பால் காய்ச்சிறேன். பால் வந்து அடி பிடிக்கிறது இல்லை அவ்வளோவா. ஃபஸ்ட்டு தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தான் பால் ஊற்றுவேன், அரை லிட்டருக்கு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா மறுபடியும் மறுபடியும் பாலை வந்து ரீஹீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒட்டும், ஆனால் வாஷ் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி அடி பிடிச்சி கருகிறது அந்த மாதிரிலாம் இல்லை. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச குக்வேர். டெய்லி இதில் நான் பால் காய்ச்சிட்ருக்கேன். இது வந்து நான் அப்பப்போ ரேராக மந்த் வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்து இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து சப்பாத்தி மாவு பிசைகிறது, பூரி மாவு பிசைகிறது அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கடாயாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். சின்ன சின்ன ஐட்டம் சமைக்கிறது, குழம்பு செய்கிறது, ரசம்லாம் இதில் தான் நான் தாளித்து செஞ்சிட்ருக்கேன். இது வந்து ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டோப்பி வித் லிட்டுன்னு நினைக்கிறேன். இதோட நேம் எனக்கு சரியாக தெரியல, நான் பார்த்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். சப்பாத்தி மாவு பிசைறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வீட்டில் ஜாமுன் செஞ்சேன், அதுக்கும் மாவு இதில் தான் பிசைஞ்சேன். இதில் தான் வந்து எண்ணெயும் காய்ச்சிட்டு டீப் ஃப்ரைக்கும் யூஸ் பண்ணேன். ஸோ இது வந்து உங்களுக்கு நிறைய பர்பஸ்க்கு யூஸ் ஆகும். வித் ஹேண்டிலோட வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கடாய் வாங்கிக்கலாம். ஹேண்டில் வேண்டாம் அப்படின்னா இது வந்து பெஸ்ட்டு. ஸோ இந்த நாலுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச குக்வேர். நான் டெய்லி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற குக்வேர்ஸ். நான் யூஸ் பண்ணுற குக்கர்ஸ் பற்றி பார்த்துடலாம். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா 3 லிட்டர் கெப்பாசிட்டி, இது மட்டும் 5 லிட்டர் கெப்பாசிட்டி. இது வந்து டெய்லி குக்கிங்கில் வரும். இது இன்னர் லிட் குக்கர்னு இருக்கும், இது வந்து அவுட்டர் லிட் குக்கர்னு உங்களுக்கு வெப்சைட்டில் இருக்கும்.
இது வந்து கம்ப்ளீட்டாக ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஆனால் இந்த குக்கர் பார்த்தீங்கன்னா ட்ரைப்ளை தான், கீழே மட்டும் ட்ரைப்ளை, மேலெல்லாம் சிங்கிள் லேயர் வந்திருக்கும். டெய்லி குக்கிங்கில் நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து துவரம் பருப்பு வேக வைக்கிறதுக்கெலாம் இது யூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா இன்னர் லிட் குக்கர்ன்றனால நமக்கு அது வந்து லீக் ஆகிறது இல்லை அந்த தண்ணி, அதுக்காக இது வச்சுருக்கேன். அப்புறம் காய்கறி வேக வைக்கிறதுலாம் இதில் தான் செய்கிறேன். இந்த குக்கர் வந்து டெய்லியுமே ரைஸ் வைக்கிறது, ஒன் பாட் ரெசிபி எல்லாமே இதில் தான் சமைக்கிறேன். கீழே நல்லா ஹெவி பாட்டமாக இருக்குது, எனக்கு வந்து ரைஸ் வந்து அடி பிடிக்கிறதே இல்லை. நம்ம புலோ பிரியாணி எது சமைச்சாலுமே நல்லா உதுருதுரா வருது. நிறைய வளாக்ஸ்ல வந்து இந்த குக்கரை நீங்க ரிப்பீட்டடா பார்த்திருப்பீங்க. இந்த 5 லிட்டர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் பாத்தீங்கன்னா, இது ட்ரைப்ளை தான். எப்பயாவது ரேரா யூஸ் பண்றதுக்காக நான் பர்ச்சேஸ் பண்ணது, கெஸ்ட் வர டைம்ல மட்டும் இதை வந்து யூஸ் பண்ணிப்பேன். இது எல்லாத்துக்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கும். உங்களுக்கு என்ன கெப்பாசிட்டி வேணுமோ அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நான் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணக்கூடிய ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வர்ஸ் பார்க்கலாம். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா நான் பூஜை பிரசாதம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காகவே வாங்கினது, அதனால தான் வ்ளாகில் பார்த்துருக்க மாட்டீங்க. இது வந்து சாஸ் பேன் வித் சிலிக்கான் ஹேண்டில். சிலிக்கான் ஹேண்டில் இருக்கிறனால நமக்கு வந்து சூடு தெரியாது. நான் கம்மி அமௌண்ட்டில் பிரசாதம், ஐ மீன் இந்த பாயாசெல்லாம் சமைக்கும் போது இதுதான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா காஃபி டீ போடுறதுக்கு, அதுக்கப்புறமா சூப் பண்ணுறதுக்கு, பிரசாதம் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குக்வாரும் பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரசாதத்துக்காக மட்டுமே பர்ச்சேஸ் பண்ண, பிரம்மமுகூர்த்த பூஜைக்கு முன்னாடி வாங்கியிருப்பேன். இது வந்து ஸ்டாக் பாத் வித் ட்வின் சிலிக்கான் ஹேண்டில்னு இருக்கும். ரெண்டு சைடும் சிலிக்கான் ஹேண்டில் இருக்கிறனால நமக்கு ஹீட்டு தெரியாது. இதோட கெப்பாசிட்டி வந்து நான் 3 லிட்டர்ஸ்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து கீழே நல்லா ஹெவி பாட்டமாக இருக்கிறனால என்ன மாதிரி பிரசாதம் வேணாலும் நம்ம இதில் ப்ரிப்பேர் பண்ணலாம். முக்கியமாக சக்கரை பொங்கலெல்லாம் கூட இதில் செய்யலாம். நான் வந்து இதில் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், அதனால் சொல்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் சப்போஸ் பிரசாதம் செய்கிறதுக்கு பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் நார்மலாக கிரேவி குழம்பு இதெல்லாம் செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த கடாயை பற்றி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சைஸ் பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த பெரிய ஸ்டாக் பாட் இது 5 லிட்டர் வித் கிளாஸ் லிட்டு வித் ஹேண்டிலோட வாங்கினது. இதுலேயும் நான் பிரியாணி செஞ்சு காட்டியிருக்கேன் பர்ச்சேஸ் பண்ணப்போ. பிரியாணி இதுலேயும் நல்லா உதுருதுராக வருது. இதுக்கு காரணம் வந்து கீழே ஹெவி பாட்டமாக இருக்கிறதும் ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருக்கிறனால தான் அந்த மாதிரி வருதுன்னு நினைக்கிறேன். மேலே அந்த கிளாஸ் லிட்டில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க, அதனால நம்ம இதில் வந்து தம் பண்ண முடியாது. மற்றபடி பெரிய ஃபேமிலி, நீங்கள் வந்து நிறைய குவாலிட்டியில் வந்துட்டு குழம்பு செய்வீங்க, நான்வெஜ் ரெசிபிஸ்லாம் நிறைய சமைப்பீங்க அப்படின்னா லார்ஜ் ஃபேமிலிக்கு வந்து இது ஆப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து நான் குக்வர்ஸ் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் காட்டிடுறேன். ஏன்னா ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்கீங்க, ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் காட்டியிருந்தேன். கீழே வந்து நல்லா திக்கான ஷீட்ஸ் போட்டிருக்கேன், ஏன்னா அதில் ஏதாவது எண்ணெய் பிசு பிசுப்பு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கபோர்டில் வந்து அது இதாயிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி திக்கான பட்டர் ஷீட்ஸ் இது வந்து உங்களுக்கு கடையில் கிடைக்கும். எனக்கு வந்து சாரியெல்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணப்போ வந்தது வந்து இந்த மாதிரி நான் ரீயூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அயன் குக்வர்ஸும் இருக்கும், கேஸ்ட் அயன் குக்வர்ஸும் இருக்கும். அயன் குக்கர் வந்து நம்ம இந்த மாதிரி தனித்தனியாக தான் வைக்க வேண்டியதாக இருக்குது, ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு வைக்க முடியாது, ஏன்னா அதில் நம்ம ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம். அதே பார்த்தீங்கன்னா கேஸ்ட் அயன் வந்து நான் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த ஆர்கனைசர் பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் வாங்கினது, உங்களுக்கு வேணால் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வர்ஸ்க்கும் ஆர்கனைசேஷன் கேட்பீங்க, எந்த மாதிரி நான் வந்து கிச்சனில் அதை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்னா அதுக்கு ஸ்பெஷலாக ஆர்கனைசேஷன் நான் எதுவும் பண்ணலை. இந்த மாதிரி எனக்கு கிச்சனில் இருக்கிற கபோர்டில் பார்த்தீங்கன்னா குக்வேர்ஸை வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு தான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சாஸ்பேன் பார்த்தீங்கன்னா இது ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே இன்னொன்று, நீங்கள் பார்த்த மில்க் பேன் இது. இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணும்போது நமக்கு ஸ்பேஸ் கம்மியாக தான் ஆக்குப்பை பண்ணும். அதே மாதிரி கடாய் ஓக் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் போட்டு வச்சுருக்கேன். இதுலேயும் கொஞ்சம் குக்வேர்ஸ் இருக்கும். இதில் தான் வந்து ஜீவனுக்கு நான் குக் பண்ணுறேன் அந்த ட்ரைப்ளை சாஸ்பேன், அப்புறம் அது அந்த வடிகட்டுற பாத்திரம் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன். காலையில் எனக்கு வந்து எடுத்து சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.